தமிழ்நாட்டு தலைமை தேர்தல் அதிகாரிய சந்திக்கிறதுக்காக வந்தோம். சந்திச்சோம். 100% தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் படுதோல்வி அடைஞ்சிருச்சாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே தோல்வி அடைஞ்சிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஜனநாயக அமைப்பு இறுதியாக தேர்தலில் தோல்வி அடைய போகிறது தமிழ்நாட்டு மக்கள். அதாவது 100% சட்ட விதி மீறல் எதிர்ப்பு குழி பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய அந்த பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒரு உயர் பதவி, ஒன் ஆஃப் த டைரக்டர், அந்த பதவியை ராஜினாமா செய்யாத அவர்கள் அங்கே வேட்புமனு தாக்கல் செஞ்சு இறுதி நாளில் அது குற்றம் சாட்டப்பட்டு 1.5 மணி நேரம் தள்ளி வைக்க, 1.5 மணிக்கு தள்ளி வைக்கிறாங்க. கனிமொழி அவர்களுடைய வேட்புமனு வருது. அவர்களும் தன்னுடைய கணவர், தன்னுடைய மகன் சொத்து மதிப்பை காட்டில் தமிழ்நாட்டு பேன் நம்பரை வச்சுருக்காங்க. சிங்கப்பூர் சொத்துக்கு பலவிதமான குறைபாடுகளோடு இருக்குது. அதுவும் 1.5 மணிக்கு தள்ளி வைக்கப்படுது. இந்த ரெண்டு பேரையும் கலெக்டர் சந்தீப் நந்தூரி அவர்கள் 1.5 மணிக்கு ஆஜராக சொல்கிறார். ஆனால் 20 பேர் வழக்கறிஞர்களோடு இருக்காங்க, அவங்க வரலை. மாறாக இந்த சாப்பாட்டு நேரத்துக்குள்ளாக அவர்களுடைய ரெண்டு பேருமே வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுது. இதுக்குள்ளே நடத்தப்பட்டது என்ன? அங்கே என்ன, அங்கே நாடகம் நடத்தப்பட்டது. அப்போ அதிகாரம், பணம், பதவியெல்லாம் இருக்குதுன்னா தேர்தல் ஆணையம் அதுக்கு அடிபணிதுன்னா 13 உயிர்கள் துள்ள துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த இடத்துல அந்த மக்களுக்கு என்ன நீதி? 94 தமிழக முதலமைச்சராக இருந்த அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஸ்டெர்லைட்டுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. மகாராஷ்டிராவில் இருந்து அடித்து துரத்தப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த வேளாண் நிறுவனம். 97 கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் அங்கே வந்து திறந்து வைக்கிறாங்க. 2018 பாரதிய ஜனதா அதிகார வர்க்கம் சுட்டு கொள்ளுது. ஆக இந்த திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இந்த ரெண்டு பேரையும் ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ ஒரு தேர்தல் அந்த வேட்புமனு தாக்கல்லே இவ்வளவு பெரிய ஊழல்னா எப்படி அந்த தேர்தல் நேர்மையாக நடக்கும்? 1 மாதம் அவங்கள்ட்ட அந்த ஓட்டு பெட்டி இருக்கு. ஆக இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுறோம் கலெக்டர் அவர்கள்ட்ட. அவர் சொல்கிறார், மனுவாக கொடுங்க, ரிட்டனாக தரேன்னு கேட்குறோம். ரிட்டனாக தரல, தரணும்னு அவசியம் இல்லைங்கிறோம். அப்போ எப்படி தான் தெரியுங்கிற தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிற உங்கள் கடிதத்தை நீங்கள் தரேன்னு சொன்னீங்களையா, ஆதாரத்தோட ஆவணத்தோட ஏன் தரல அப்படின்னா வேணும்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. நான் சொல்கிறேன், நேர்மையற்ற உங்களுடைய தலைமையில், ஏன்னா அவர் தான் தேர்தல் அதிகாரியும் அவர் தான் மாவட்ட ஆட்சியர். உங்கள் தலைமையில் இந்த மண்ணுக்கு நீதி கிடைக்காது, இந்த தேர்தலை நீங்கள் நேர்மையாக நடத்த மாட்டீங்க, அருவறுப்பாக உணர்கிற இந்த தேர்தலை பயணம் பண்ணுறதில் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அந்த மனுவை கொடுங்க, வாபஸ் வாங்குவேன். அப்போ தேர்தல் நடத்துறது யார்? வேதாந்தா நிறுவனமா? அப்போ எங்கள் மண்ணுக்கு எதிரானவர்களா? அப்போ ஜனநாயகம் என்ன ஆச்சு? அவங்க 1.5 மணி நேரத்துக்குள்ளே இவங்களுக்கு வந்து பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுக்குது. எப்படி கொடுக்க முடியும்? இது என்ன நேர்மை? 22ஆம் தேதி இவங்க நாங்கள் ராஜினாமா பண்ணுறோன்னு கேட்குறாங்களா? 23ஆம் தேதி சனிக்கிழமை, 24ஆம் தேதி பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை கூடி இவங்களுக்கு ராஜினாமா கடிதம் கொடுக்கலாம். 25 வேட்புமனு அப்படி கொடுத்த வேட்பு அந்த அந்த கடிதத்தை ஏன் 25 வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தமிழிசை அவர்கள் தரல? 26ஆம் தேதி தான் பரிசீலனை. அப்போ என்ன நாடகம் இது? ஒரு அருவறுப்பான, ஒரு அக்கிரமமான நாடகம். அப்போ யாருக்காக இது? அப்போ தமிழ்நாட்டினுடைய தேர்தல்ங்கிறது அப்போ எங்கள் மக்களை முற்று முழுசாக அழிக்கிற ஒரு திட்டம், அது ஒரு குரூரமான திட்டம். இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தேர்தல் அதிகாரி கேட்டார். அவர் சொல்கிறாரு, தீவிர நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறார். 2000 கோடிக்கு மேலே ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட இடத்துலையும் திமுக, அதிமுக, அமமுக பணத்தை பதுக்கி வச்சு பணத்தை கொடுத்துருக்காங்க. இங்கே போகிறவர் இன்னும் சொல்ல போனால் அரசாங்க வாகனங்களில் பணம், மீதம் இருக்கிற பணமும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏடிஎம் நிறுவன ஏடிஎம்ல பணம் போடுறதா சொல்லப்படுற அந்த வண்டியில் பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் எங்கேயா இருக்குது நேர்மை? எந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறது தேர்தல் நடக்குது?
விவசாயிகள் கூட்டம் கூட்டம் சாகுறாங்க, மீனவர்கள் சாகுறாங்க, மாணவர்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு பெரிய நாடகம் கேள்வி கூட்டு. அப்ப இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு தீர்வு தேவை. தூத்துக்குடி அந்த நாடாளுமன்ற தேர்தல் ரத்து செய்யணும், அதை நாங்கள் வலியுறுத்திருக்கோம். இல்லாத பட்சத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு இவங்க எல்லாம் பணம் கொடுக்கல எல்லாம் செய்யலாம், நேர்மை தவறுனு இந்த தேர்தலில் நோட்டாவுக்கு ஓட்டு போடணும், இல்லாட்டா எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா ஹைட்ரோ கார்பன் மீத்தேன்ல இருந்து நீட்ல இருந்து ஸ்டெர்லைட்ல இருந்து அத்தனை விடுவிக்கும் எங்கள் தமிழக மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கும். அதைத்தான் நாங்கள் அடுத்த எடுத்து போகிறோம். நான் இதோட நிறுத்த போறது இல்லை. இந்த அநியாயத்தெல்லாம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இதோட தொடர்றதுங்கிறது, நீங்க எவன் வந்தாலும் ஒரு பத்து பேர் வலிமையா வந்தா வீட்டுல பெண்கள் இருக்காங்க, நான் நின்று தடுக்க முடியாது, அவன் அத்து மீறி ஏதாவது கை வச்சேன்னா வச்சுட்டு போட்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு சமமானது இது. நீங்க இந்த இந்த விதிமீறல் இந்த சட்ட மீறல் இதுக்கெல்லாம் ஒரு தண்டனை அல்லது இதுக்கு ஒரு தீர்வு இல்லைன்னா தமிழ்நாடு அழியும். நான் இதோட நிறுத்தல இந்திய தேர்தல் கமிஷன் டெல்லிக்கும் போய் இதை கொடுக்க போறேன், வட மாநிலத்தை ஊடகத்தையும் கூப்பிட்டு நீதி கேட்க போறோம். நீதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இல்ல, ஒரு இது அத்தனையும் வேடிக்கை பார்க்கிற மலட்டுத்தனமான கூட்டம் நாங்கள் இல்லைங்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற தமிழ் இனத்தின் தலைமுறைய வெளிப்படைய செய்யணும். இதை இப்ப கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்கோம். அவர் அதை குறிப்பிடுத்திருக்காரு, நான் இதை தீவிரமா விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்களும் கேளுங்க அவர்கிட்ட, தலைமை தேர்தல் அதிகாரி. இது வந்து இதோட மட்டும் இல்ல, பாருங்க இன்னும் 14, 15, 16 நம் பணம் ஆறா ஓட போகுது. அது எங்கள் 13 உயிர்கள் சுட்டு கொல்லப்பட்டு ஓடிச்ச ரத்த ஆறு, அதுக்கு சமமானது. இது அத்தனையும் தேர்தல் ஆணைய வேடிக்கை தான் பார்க்க போகுது, அதிகார வர்க்கங்கள் வேடிக்கை தான் பார்க்க போகுது. அதனால ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு கடைசி புகலிடமாக எங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் அல்லது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து இது அத்தனைக்கும் ஒரு சாவு மணி அடிக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை தான் நாங்கள் செய்யணும். அதை ஊடகங்களும் நேர்மையாக நின்று செய்யணும்னு உரிமையோட நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை வந்து உங்களுக்கு நான் தரோம், இதை வந்து நேர்மையாக நின்று விசாரிச்சா இது அத்தனைக்கும் பதவி கிடைக்காது, விசாரிப்பாங்களாங்கிறத கேட்டுக்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய இது வந்து அந்த ராஜினாமா கடிதம். ஓகே சார், அப்படியே கொஞ்சம் காமிச்சு சார், அப்படியே அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. வேதாந்தா நிறுவனம் ரெண்டு பேருக்குமே வேலை வேலை செய்யுது, ரெண்டு பேருக்குமே பணம் கொடுக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் பணம் கொடுக்குது, அதாவது ஓட்டு வாங்கிறதுக்கு அல்லது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மடைமாற்றம் செய்யறதுக்கு, கனிமொழி அவர்களுக்கும் தருது. இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வேதாந்தா நிறுவனம் அங்கே வேலை செய்துங்கிறதும் அந்த தேர்தலை அதுதான் தீர்மானிக்க போதுங்கிறது உண்மை. முகிலன்னு ஒரு போராளி, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு வெட்ட வெளிச்சமாக்கின நிலையில இன்னைக்கு அவர் எங்களுக்கு இல்லை. வேதாந்தா நிறுவனத்தின் மேலதான் ஒட்டுமொத்த போராளி குழுக்களும் ஒட்டுமொத்த மக்களும் பழி சுமத்துறோம். இதுவரைக்கும் தீர்வு இல்லை, ஆக இது எங்க போய் முடிய போகுது? தூத்துக்குடி மண்ணும் நிலமும் நீரும் அழிச்சது மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தை வளர்த்தியும் கொள்ளையடிக்கிறது தான் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தின் அல்லது தேர்தல் ஆணையம் இது புனபோகுது. அழிச்சு முடிக்கிறதுக்கான வேலை தான் இந்த பாராளுமன்ற தேர்தல். கலெக்டர் அவர்கள்ட்ட கொடுத்த என்னுடைய கடிதமும் இதுக்குள்ள இணைச்சிருக்கேன், பதில் தரேன்னு சொல்லி தராம அவர் மறுத்த அந்த கடிதம். ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லை, ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லை, அந்த இது காமிச்சு சார், அந்த பாரத் அந்த இது. ஆ இதான் சார், அப்படியே காமிச்சு.